எங்களுக்கு எல்லாமே இதை தாண்டி ஒரு கடாச்சம் ரொம்ப முக்கியமான கடாச்சம், அது என்னன்னா ரசிகர்களுடைய கடாச்சாரம். கடாட்சம் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய சக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பேரரசு அவர்கள் பேசும்போது கடாட்சத்தை பற்றி என்னென்ன இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு வந்தார். அதில் சரஸ்வதி கடாட்சம், லட்சுமி கடாட்சம் இதெல்லாம் சொல்லி லாஸ்டில் எனக்கு வந்து லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னார், சரஸ்வதி கடாட்சம் அப்படின்னு சொன்னார். இது எங்களுக்கு எல்லாமே இதை தாண்டி ஒரு கடாட்சம் ரொம்ப முக்கியமான கடாட்சம், அது என்னென்னா ரசிகர்களுடைய கடாட்சம் அது. ஏன்னா லட்சுமி கடாட்சமோ சரஸ்வதி கடாட்சமோ வந்து வாய்ப்பு உண்டாகி கொடுத்துரும், ஆனால் அந்த வாய்ப்பு தக்க வச்சுக்கிறது, அந்த வாய்ப்பு நிலையாக நிற்கிறது அப்படிங்கிறது வந்து ரசிகப் பெருமக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த கடாட்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சக பத்திரிகையாளர் அவருக்கு வந்து பட்டுக்கோட்டை சிவா அவர்களுக்கு வந்து அவங்க கடாட்சம் கொடுத்துருக்காங்க, தயாரிப்பாளர் அவங்களுடைய கடாட்சத்தில் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் கிடச்சிருக்கு. அதனால் அவருக்கு அவங்களுக்கு என்னுடைய நன்றியை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து இவங்கெல்லாம் ஜாக்குவார் தங்கத்திலேருந்து, நம்ம உதயகுமார்லேருந்து, விஜய் முரளிலேருந்து இவங்கெல்லாம் பேசி அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம தேடி ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான சமாச்சாரம் யோசிச்சு பாருங்க. ஏ என்னையா பண்ணிருக்கேன், இல்லை சார் நேற்று எடுத்துமல்ல கமல்ஹாசன், இல்லை அது இப்போ எடுத்து பார்த்தா தெரியுமல்ல சாமி ராஜா, டேய் என் வாழ்க்கையே உழவைக்க தெரிஞ்சேடா, என்ன இது கூடவா தெரியாமல் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னாரு. ஆமாம் சார், சினிமாவை பற்றி ஆர்வம் இருந்தால் அவ்வளோதானே ஒழிய, பட் சினிமாவுக்கு உண்டான டெக்னிக்கெல்லாம் எனக்கு தெரியாது, நல்ல வேலை கேட்டேன், நான் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னால் வந்துட்டேன், இல்லைன்னா கண்டிப்பாக நீ திறந்து பார்த்துருப்பேன், என் வாழ்க்கையே இதோட முடிஞ்சிருக்குண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். அதனால் அந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது, இது எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி மூலையில் அப்படி வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி சினிமாவில் எதுவுமே வந்து எடுத்துண்ணி குழந்தை நடந்துடுதா, எடுத்துண்ணி ஓடிடுதா, எந்த சர்க்கஸுமே பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக போகிற ரெண்டுக்கு ரெண்டு எந்திரிச்சு நின்று கிண்ணி எல்லாம் தான் பண்ண முடியும். அதனால் முதல் படம் எடுக்கும்போது அதில் நிறையா தப்புங்கவர்களாக வரும், அதை வந்து ஒவ்வொன்றா நம்ம செய்ய செய்ய தான் வந்து நம்மளே சரி பண்ணிக்க முடியும். இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல, அது எல்லாருமே சொன்னாங்க, ஒரு இயற்கைக்காக அதுக்காக வந்து நாங்கள் அதுக்காக கூட ஏதோ ஒரு இது பண்ண போகிறோன்னு சொல்லி சொன்னீங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு நடை வேணும் மாதிரி, ஏதோ ஓட்டம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் முதல் கொண்டு இதை வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதை வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா மழை பாதிப்பு வருது இது வருதுன்னு அதுன்னு, இதை வந்து ஒரு சினிமாவில் வந்து மாமூல் கமர்ஷியல் படத்தில் இந்த கருத்தோடு வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஒரு சாதாரணமாக சினிமாவுக்குள்ளே வந்த ஒரு ஆள் மாதிரி இல்லாமல் ஒரு பத்திரிகையாளனாகவும் உங்களுடைய மைண்டில் வந்து அது வந்ததுங்கிறது பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதனால் எல்லாருடைய கடாட்சம், குறிப்பாக சக பத்திரிகையாளர்களுடைய கடாட்சம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், அதனால் அவங்க யாரும் உங்களை கைவிட மாட்டாங்க. எல்லோரும் நல்லபடியாக இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்கெல்லாம் நல்லா வரணும், எல்லாத்துக்கும் வந்து இவங்க எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து இது பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ரசிக பெருமக்களுடைய கடாட்சத்தில் அவங்க மேலும் மேலும் படம் எடுக்கிற அளவுக்கு இந்த படம் வெற்றிகரமாக ஓடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.